இது வந்து முக்கியமான பூஜை பொருளுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கோமதி சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து இந்த கோமதி சக்கரம் அதுக்கப்புறம் மகாலட்சுமி சோழி அதுக்கப்புறம் கொட்டைப்பாக்கு இது மூன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பூஜை பொருள் இந்த மூன்று பூஜை பொருளும் வந்து வச்சு நம்ம பூஜை பண்ணோம்னா ரொம்பவே நல்லது இந்த கோமதி சக்கரம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபத்துக்கான ஒரு பொருள் சுபம் சொல்லி நம்ம எழுதுவோம் பாத்தீங்களா சுபம் லாபம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொற்கள் தான் வட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோமதி சக்கரம் இல்லாம யாரும் வந்து வழிபடவே மாட்டாங்க அவங்களோட பூஜை அறையில பாத்தீங்கன்னா இந்த கோமதி சக்கரம் கண்டிப்பா இருக்கும் இந்த கோமதி சக்கரம் வச்சிருக்கிறதுனால நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஏன்னா இந்த கோமதி சக்கரத்துல பாருங்க ஒரு சுழி மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே நம்மளோட கைகள்ல இருக்க ரேகை அதுக்கப்புறம் கால் ரேகை இது கூட ஒத்து போகும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இத வந்து ரொம்பவே வந்து அதாவது சக்தி அதிகமா வாய்ந்த கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்ல வச்சிருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா சில பேர் மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லுவாங்க இத நம்புறவங்க வந்து நம்பலாம் நம்பாதவங்களுக்கு வந்து அது மூட தான் தெரியும் நம்ம வந்து இதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லலாம் நம்மனா வந்து கடவுள் நம்பலன்னா கல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது போல இந்த கோமதி சக்கரத்துக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோமதி சக்கரம் வந்து லக்னோல இருக்க நைனி சாரண்யம் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து உருவாகுச்சு ஏன்னா அங்க ஒரு பெருமாள் கோவில் இருக்கு இந்த கோமதி சக்கரம் உருவானதுக்கான ஸ்டோரி பிளஸ் அங்க இருக்கிற பெருமாள் கோவில் அத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து பெருமாள் கையில இருக்கிற சக்கராதயம் இருக்கு பார்த்தீங்களா அதாவது சங்கு சக்கரம் வச்சிருப்பாரு அந்த சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா உருண்டு ஓடுச்சு அந்த உருண்டு ஓடினப்ப அங்கிருந்து அந்த ஆத்துல இருந்த தண்ணி வந்து அந்த சக்கரத்து மேல பட்டு தெறிச்சுதான் வந்து நிறைய கோமதி சக்கரம் வந்து உருவானதா சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோமதி சக்கரத்தை வச்சு வழிபட்டதெல்லாம் வந்து நம்ம நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள்லாம் வந்து இத வழிபட்டிருக்காங்க சோ முன்னோர்கள் வகுத்த வழிமுறைப்படிதான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் சாப்பாடுல இருந்து தங்குற இடம் எல்லாமே அவங்க வழிவகுத்து தான் அதுபடிதான் நம்மளும் இப்பவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நான் வாங்கின இந்த கோமதி சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும் சோ இது வந்து ரேரான ஒரு கலரு இந்த கோமதி சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்ல இருக்கும் அதாவது ஒரு அஞ்சாறு டைப்பா இருக்கு ஆரஞ்சு கலர் இருக்கு அதுக்கப்புறம் நார்மலா இருக்கிற கோமுதி சக்கரம் இருக்கு அப்புறம் மகாராஜ கோமதி சக்கரம் இருக்கு அதுக்கப்புறம் கண் நாகத்தோட கண்ணெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கூட கோமுதி சக்கரம் எல்லாம் இருக்கு சோ இந்த கோமதி சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து மேல் நோக்கி இப்படி வைக்கணும் எப்பவுமே இந்த மாதிரி வைக்க கூடாது நம்ம பூஜை அறையில வைக்கும் போது மேல் நோக்கி வைக்கணும் அதே போல ஒரு செகப்பு துணியில வந்து வைக்கணும் அந்த மாதிரி சிகப்பு துணியில வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது மோதிரம் வைக்கணும் நம்ம கேஷ் எங்கெல்லாம் வைக்கிறோமோ அங்கெல்லாம் கூட வச்சுக்கலாம் அது போல நம்ம ஜுவல் பாக்ஸ் அதெல்லாம் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் இந்த கோமதி சக்கரத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ல வந்து சொல்லுவாங்க அதாவது துவாரகா கல் விஷ்ணு சக்கர கல் அதுக்கப்புறம் நாராயண நிறைய திருவழஞ்சு வந்து அந்த கோமதி சக்கரத்தை சொல்லுவாங்க இந்த கோமதி சக்கரத்தை வந்து நம்ம வச்சு பூஜை பண்றதுனால என்னென்ன பலனெல்லாம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அயோத்தி மதுரா ஹரித்வார் காசி காஞ்சிபுரம் அவந்திகா உஜ்ஜயினி துவாரகை போன்ற முத்தி தரும் ஏழு தலங்கள் அதாவது முக்தி தரக்கூடிய ஏழு தலங்களை வணங்கிய பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோமதி சக்கரத்து அமைச்சர் தர்ம சபையில தான் வந்து உட்கார்ந்து ஆட்சி செஞ்சாரு அப்படிதான் புராணம்லாம் சொல்லுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மக்கள் துவாரகா மக்கள் வந்து பயன்பெறும் வகையில தான் வந்து இந்த கோமதி ஆன சபையில வந்து வீற்றிருந்தார் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க அதே போல இந்த கோமதி சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா சீதாதேவிக்கு வந்து ராமபிரான் வந்து ஆஞ்சநேயர் மூலமா தன் அடையாளம் காட்டுறதுக்காக இந்த கோமதி சக்கரத்தை பதிச்ச ஒரு மோதிரத்தை தான் வந்து அடையாளம் காமிக்கிறதுக்காக கொடுத்து அனுப்புனாரு அதை வந்து கனையாழின்னு சொல்லுவாங்க ரகுவம்ச கனையாழி அப்படின்னு சொல்லுவாங்க கனையாழினாலே மோதிரம் சோ அந்த மோதரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோமதி சக்கரம் வந்து பதிக்கப்பட்டிருந்துதான் சோ அத பார்த்துதான் வந்து சீதாதேவி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆஞ்சநேயர் வந்து ராமபுரன் அனுப்பிய ஆள் தான் அப்படின்றது சீதாதேவிக்கு தெரிஞ்சது சோ இந்த மாதிரி ரொம்பவே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோமதி சக்கரத்துல இருக்கு சோ நல்ல வைப்ரேஷனா இருக்கும் இந்த கோமதி சக்கரம் நம்ம நீங்க இந்த வீட்டுல வச்சு பாத்தீங்கன்னா அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா பிங்கோ பிங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இதே போல ஒரு நல்ல வீடியோல உங்களை பார்க்கறேன் ஃப்ரெண்ட்ஸ்